ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை பேசிக்லேருந்து கொஞ்சம் கிளியராக பார்க்க போகிறோம், அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸு அண்ட் அந்த கான்செப்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இதை கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டால் தான்ப்பா உங்களால் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் கஷ்டமான ப்ராப்ளம் போகிறப்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சார், கஷ்டமான ப்ராப்ளமுக்கு ஷார்ட்கட் இருக்கா, ஈஸியான வே எதுவும் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஓகே, நமக்கு ஒரு சில ப்ராப்ளமுக்கு அப்ரோச்சஸ்லாம் இருக்குது, பட் பேசிக்கை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களால் அந்த மாதிரி ப்ராப்ளமும் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக்கை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னாலுமே, ஓகேங்களா, எந்த ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக் நீங்கள் கற்றுக்கிறப்பையும் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கேமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விளாட்ற ஒரு கேமை கன்சிடர் பண்ணுங்களேன். அந்த கேமில் நீங்கள் ஒவ்வொரு லெவலாக போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கையில் சம்திங் ஒரு வெப்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வெப்பன் உங்கள் கையில் இருக்குது, அந்த வெப்பனை வச்சு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த எனிமியை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே, டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகலாம். இல்லை, அந்த எனிமிகிட்ட நீங்கள் தோத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களோட வெப்பனை அப்கிரேட் பண்ணுவீங்க, இல்லாட்டி நியூ வெப்பன் என்ன அப்படின்றத வாங்குவீங்க. இந்த மாதிரி இதே லாஜிக் தான் இங்கேயுமே. இந்த வரத்தில் நான் வெப்பன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா உங்களோட பேசிக், ஓகேங்களா. அண்டு அந்த எனிமி யாருன்னா அந்த ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பேசிக்கை வந்து வச்சு நீங்கள் அந்த ப்ராப்ளமை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ப்ராப்ளம் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தான் நாலேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, அந்த ப்ராப்ளம் உங்களை டிஃபீட் பண்ணிருச்சுன்னா, ஒன்று உங்களோட பேசிக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது உங்களோட வெப்பனை எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டினா ஒரு நியூ வெப்பன், ஒரு புது பேசிக் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ப்ராப்ளமில் அடுத்தடுத்த எனிமீஸ் வர்றப்போ அந்த நியூ வெப்பனை உங்களோட நியூ பேசிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக என்ன சொல்கிறது, ஆப்டியே தெளிவாக கற்றுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா உங்களோட ஃபார்முலாப்பா, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா திங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க. பட் என்னென்னா மூணுக்குமே கரெக்டாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு சொல்லிட்டு, உங்களோட ப்ராப்ளமில் எப்பப்பெல்லாம் ஒரு ரெண்டு டேட்டா வருதோ உடனே அந்த தேர்டு டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் ஃபார்முலாவாகவும் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. எப்படின்னா இப்போது ஸ்பீட் எடுத்துக்கோங்களேன், இந்த இது எடுத்துக்கோங்களேன், என்ன மீனிங்னா, டைம் வந்து எனக்கு ஒன்றுன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த டைம் வந்து எனக்கு ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா, அதாவது ஒன் ஹவர், ஏன்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் வந்து நார்மலாக கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ டைம் வந்து ஒன் ஹவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேனோ அதுதான் என்னோட ஸ்பீடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு மணி நேரத்தில் நான் எவ்வளவு தூரம் போயிருக்கேனோ அதுதான் என்னோட ஸ்பீடுன்னு அர்த்தம். இப்போ ரொம்ப சிம்பிளாக, ஒரு வண்டி நாலு மணி நேரத்தில் வந்து 60 கிலோமீட்டர் போகுதுன்னா, 60 கிலோமீட்டர் போகுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போ இதுதான் என்னோட ஸ்பீடு. ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறப்பே நான் டிவைட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம இந்த ஃபார்முலாவாக, இந்த ஃபார்முலாவாக, மல்டிப்ளேவாக டிவைடா, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு 15 போயிருக்கும் அப்படின்றது. ஸோ டைரெக்டாகவே அந்த டிவிஷன் வந்து உங்கள் மைண்டில் ரன் ஆகணும். அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஒரு வண்டி ட்ராவல் பண்ணுது, அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டராக இருக்குது அப்படின்னா, 40 கிலோமீட்டர் பேர் ஹாராக இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு அவன் 40 கிலோமீட்டர் போயிருப்பான், அதை தானே நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ 3 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் போயிருப்பான், ஓகேங்களா. அப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ற லாஜிக்கு உங்கள் மைண்ட்லேயே வந்து ரன் ஆக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் கிளியராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை மட்டுமே பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளமும் சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு பர்சன் 14 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து ஸ்பீடில் போயிட்டுருக்காரு, இன்ஸ்டெட் ஆஃப் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஓகேங்களா. 10 கிலோமீட்டர் போகணும் அவர், பட் இப்போ எவ்வளோ இதில் போயிட்டுருக்காரு, 14 கிலோமீட்டரில் போகிறாரு. இதனால் அவர் 20 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 10 கிலோமீட்டர் போயிட்டுருக்காரு, பட் இப்போ புதுசாக 14 கிலோமீட்டர் போகிறாரு. இதனால் 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறாருன்னா, நான் உடனே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுன்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் கொடுத்து ஸ்பீடை கண்டுபிடி, ஸ்பீடையும் டைமையும் கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடி அப்படின்றது அந்த மீனிங் கிடையாது. இந்த இடத்துலையும் இந்த ஃபார்முலாவை எப்படி இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். ஒருத்தர் 14 கிலோமீட்டர் போகிறனால 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறாரு. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பஸ் எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்காரு, 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறாரு. அப்போது 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு அவருக்கு 5 மணி நேரம் ஆயிருக்குமா? புரியுதுங்களா? ரெண்டு இதுலையும் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நார்மலாக 10 கிலோமீட்டர் போகிறாரு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர்னு போயிட்டுருக்காரு. இப்போ புதுசாக ஒரு மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் போகிறாரு, அதனால் ஒரு மணி நேரத்துக்கு இப்போ 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு.
மொத்தமாக 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பார்னு நம்ம சொல்லலாமா? ஓகே, ஓவராலாக வந்து அவர் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவரோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி கொடுத்துருந்தது. ஸோ 10 கிலோமீட்டர் பெர் ஹாரில் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தால் 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்றதான் அதோட ஆன்சர். இல்லை புதுசாக எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு கேட்டாங்கன்னா, 5 மணி நேரம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இது பண்ணோம்னா, 1 மணி நேரத்துக்கு 14னா 5 மணி நேரத்துக்கு 70 சொல்லாமா? 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வேறு ஏதாவது பேசிக் யூஸ் பண்ணியிருக்கோமா? இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் எக்ஸு எஸ்ஸு இந்த மாதிரி எஸ் டிவைட் பை டி ஈஸி கோல்ட் அப்படின்னு போட்டால் அதெல்லாம் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஜிக்காக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அடுத்த பேசிக் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் இது மூணுக்கும் இடையில உள்ள ப்ரொபோஷனல் என்ன, எந்த மாதிரி ப்ரொபோஷனலில் இருக்குது அப்படின்றதான் அடுத்த பேசிக்கு. ஓகே, இந்த பேசிக் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனேட்டு. அண்ட் அதே மாதிரி டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ வந்து சேம் ரேஷியோ, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனேட்டு. ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ளது டைரக்ட்லி ப்ரொபோஷனேட்டு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி தான். இது எனக்கு ப்ராப்ளமில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் டைரெக்டாக அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன், ரெண்டு பேர் வந்து 300 கிலோமீட்டரை நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, பர்சன் ஏ, பி அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஏவோட ஸ்பீடு வந்து எனக்கு ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பியோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹார். அப்போது ரெண்டு பேரோட டைம் டேக்கன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன். இவர் எவ்வளோ டைம் எடுத்துருப்பார்? 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருனா 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருப்பார். சாரி, 6 மணி நேரம் எடுத்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு பேருக்கு உள்ள டைம் ரேஷியோ இது ஸ்பீடு ரேஷியோ. ஸ்பீடோட ரேஷியோ எனக்கு 5:6 அப்படின்னு இருந்துச்சுன்னா, டைமோட ரேஷியோ எப்படி இருக்குது? 6:5 அப்படின்னு இருக்கா? அப்போது எனக்கு இது அப்படியே ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனேட்டுன்னு அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதோட மீனிங் இது தான். அப்போது டிஸ்டன்ஸ் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ரெண்டு பேரோட டைம் ஸ்பீடை மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி தான் இந்த இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். இந்த பேசிக் வந்து ப்ராப்ளமில் எப்படி தான் யூஸ் ஆகும்னா, இந்த ரெண்டு பேரோட அதை கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறப்போ, இல்லை ரேஷியோவில் கொடுக்குறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ரெண்டு பேரோட ஸ்பீடு ரேஷியோ சம்திங் 2:3 கொடுக்குறாங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட டைம் எப்படி இருக்கும்னா 3:2 இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த லைனை எழுதிடலாம். ஓகேங்களா? எப்போனா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ. இதே மாதிரி தான் மற்ற இதுக்கும். டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி 3 மணி நேரம் இருக்குது, 3 hours இருக்குது, ஒரு 2% ஏ அண்ட் பி எடுத்துக்கிறவங்க. ஏ வந்து 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, 30 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகிறாரு, ஸ்பீடில் போகிறாரு. பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் போகிறாங்க. அப்போ இவர் எவ்வளோப்பா போயிருப்பார்? 1 மணி நேரத்துக்கு வந்து 30 கிலோமீட்டர் போகிறாருன்னா 3 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் போயிருப்பார். இவர் 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போகிறாருன்னா 3 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் போயிருப்பார். ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3:4 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ சிம்பிள் மீனிங் என்னென்னா, டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷனேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டேட்டா இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்கலாம் மாட்டாங்க. அவங்க ஸ்பீடு ரேஷியோ வந்து 3:4 இருக்குன்னு சொன்னாங்கன்னா, டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் 3:4 தான் இருக்கும் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த தேர்ட் இது. ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனேட்டு. 3:4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க டிஸ்டன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3:4 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரேஷியோ கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி, இதே ரேஷியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் நான் தரேன். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, என்னென்னா, ஒரு பர்சன் வந்து 3/5 ஆஃப் ஹிஸ் யூஸ்வல் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக போகிற வேகத்தை விட 3/5 மடங்கில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீடை சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் 15 மணி நேரம் வந்து ட்ராவல் 15 மணி நேரம் எடுக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 15 hours எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போனா டைம் வந்து 15 hours இருக்குது. அப்போது அவர் ஆக்சுவல் ஸ்பீடில் போயிருந்தாருன்னா, ஓகேங்களா, ஆக்சுவல் ஸ்பீடில் போயிருந்தாருன்னா அவர் எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனிங் புரியுதா? அவரோட நார்மல் ஸ்பீடை விட 3/5 ஆஃப் த ஸ்பீடில் போயிருந்தாருன்னா 15 மணி நேரம் அவருக்கு ஆகுது. அப்போது ஆக்சுவல் ஸ்பீடில் போயிருந்தாருன்னா, நார்மலாக போகிறாரு பார்த்தீங்களா, அதே ஸ்பீடில் போயிருந்தாருன்னா அவர் எவ்வளோ டைமிங் சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே ரேஷியோ வச்சு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து டைரெக்டாக ரேஷியோ எடு, 3:4 எதுவுமே சொல்லலை. ஆனாலும் இந்த பேசிக்கை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக போகிற ஸ்பீடை விட 3/5னா நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா, அவர் முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகிறாருன்னா இப்போது ஒரு 3 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகிறாருன்னு அர்த்தம். அப்படிதானே, 3 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகிறாரு. அப்போது இதை வந்து நம்ம ஒரு ஓல்டு ஸ்பீடு நியூ ஸ்பீடுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். முன்னாடி உள்ள ஸ்பீடு, அதாவது ஆக்சுவல் ஸ்பீடு, அவரோட ஆக்சுவல் ஸ்பீடு வந்து
ஃபையாக இருந்துச்சுன்னா நியூ ஸ்பீடு, இப்போ புதுசாக போனது 3 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்ற மாதிரி அர்த்தமா, இது வந்து ஸ்பீடு. புரியுதுங்களா? அவரோட ஓல்டு ஸ்பீடு 5 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா, ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக 3/5 அந்த மாதிரி ரேஷியோவாக நம்ம எழுத முடியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பீடில் போகிறனால அவருக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க டிஸ்டன்ஸை பற்றி பேசவே இல்லை, ஆனால் நமக்கு தெரியுது டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா காமன் டிஸ்டன்ஸை தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாருன்னு நமக்கே தெரியுது. அப்போது டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ஸ்பீடு ரேஷியோ 5:3 இருந்தால் டைம் ரேஷியோ எனக்கு என்னவாக இருக்கும், 3:5 இருக்கும். புரியுதுங்களா? 3:5 இருக்குதுன்னா இந்த இதில் இவன் தான் சொல்லியிருக்கான், அந்த புதுசாக போனதுனால இந்த 3/5 போனதுனால தான் அவனுக்கு 15 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போது இந்த 5 அப்படின்றது தான் 15 சமம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த 5 பார்ட்டு தான் எனக்கு 15 சமம். அப்போ இந்த 3 பார்ட் எவ்வளவுக்கு சமமாக இருக்கும், 9 சமமாக இருக்குமா? அப்போ அவரோட நார்மல் ஸ்பீடிலேயே போயிருந்தார்னா அவர் 9 மணி நேரத்தில் போயிருப்பாருன்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ நேரம் அவர் சேவ் பண்ணியிருக்காரு, 6 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்காரு. க்வெஸ்சன் புரியுதா? அடுத்த பேசிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் பா, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீடை வந்து நம்ம எடுத்திருக்கோம், டிஸ்டன்ஸு டைமிங் இதெல்லாம் நமக்கு ஓரளவு ஈஸியாக தெரியும். ஒரு மினிட்டில் 60 செகண்ட் இருக்குது, இல்லை வந்து 1 மணி நேரத்தில் 60 மினிட் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடுவோம். பட் இந்த ஸ்பீடில் மட்டும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பெர் ஹாரை மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதோட மீனிங் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 கிலோமீட்டர் பெர் ஹாரில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு, ஆனால் க்வெஸ்சன் அவன் மீட்டர் பெர் செகண்டில் இருக்குன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தெரியும், 2 மல்டிப்ளை பண்ணால் 10 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ மீனிங் என்னென்னா, ஒரு வண்டி 36 கிலோமீட்டர் பெர் ஹார், 1 மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் போகிறது எதுக்கு சமம்னா, 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போகிறதுக்கு சமம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது, இதை நான் வந்து கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் மீனிங் என்னென்னா, அதே தான், 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போகுதுன்னா 1 மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் போகிறதுக்கு சமம். இது நார்மலாக தெரிஞ்சிருக்கும் ஓரளவு. ஓகே, எனக்கு இதை தாண்டி இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுனா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸில் யூஸ் ஆகும். ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினில் அவங்க மீட்டரு செகண்டில் கிராஸ் ஆச்சு, 30 மீட்டர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, அப்போ நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனிட்டுக்கும் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போது அது என்னன்றதோட பேசிக் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சேம் ஒரு 72 கிலோமீட்டர் பெர் ஹாரில் ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 72 கிலோமீட்டர் பெர் ஹாரில் ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுது. இப்போது எனக்கு அந்த க்வெஸ்சனில் எனக்கு மினிட் ரிலேட்டடான யூனிட்ஸ் இருக்குது, அப்போ நான் அதை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா, நீங்கள் 5/18 வந்து செகண்ட்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போது 1 மணி நேரத்துக்கு 72 கிலோமீட்டர், அப்போ 60 மினிட்டுக்கு 72 கிலோமீட்டர்ன்னு சொல்லலாமா? 60 மினிட்டுக்கு 72 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துக்கு 72 கிலோமீட்டர்னா 60 நிமிஷத்துக்கு 72 கிலோமீட்டர். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6/5 அப்படின்ற மாதிரி கிடைக்குமா? 12th டேபிளில் கேன்சல் பண்ணால் 6/5. அப்போ இதோட மீனிங் என்னென்னா, 5 மினிட்டில் 6 கிலோமீட்டர் அது போகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? 5 மினிட்டில் 6 கிலோமீட்டர் போகும். இல்லை, எனக்கு இதுவுமே மீட்டரில் வேணும், கிலோமீட்டர் இல்லாமல் மீட்டரில் வேணும்னா என்ன அர்த்தம், 6 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோப்பா, 6000 மீட்டரா? 6 கிலோமீட்டர் அப்படின்றது 6000 மீட்ரு. அப்போ இதை 5 கேன்சல் பண்ணி கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும், 1200 கிடைக்கும். அப்போது அந்த வண்டி 1 நிமிஷத்தில் 1200 மீட்டர் ட்ராவல் ஆகும் அப்படின்றது சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எல்லா நேரத்துலையும் இந்த 1 நிமிஷத்தில் 1 மணி நேரத்தில் 1 செகண்ட்லன்னு கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ப்ராப்ளமில் எப்படி தேவையோ அதுக்கேற்றாலும் நீங்கள் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மினிட் கன்வர்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி மீட்டர் பெர் செகண்டாக இருக்கட்டும், இந்த எல்லா கன்வர்ஷனையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக போய் வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணால் போதும், அதை தாண்டி இதை கொஞ்சம் யூஸ் பண்ண பழகுங்க. ஓகேங்களா? அடுத்த பேசிக் பார்ப்போம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்றதே என்ன மீனிங்னா, 2 ஸ்பீடை கம்பேர் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்றது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் பா, நிறைய ப்ராப்ளமில் இது யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா அஸ்யூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற பஸ், ஒரு பஸ்ஸில் போகிறதா நினச்சிக்கோங்க. பஸ்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க, நல்லா ஃபாஸ்ட்டில் போயிட்டுருப்பீங்க, விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு. பக்கத்தில் ஒரு பேரலாக இன்னொரு பஸ்ஸோ லாரியோ வந்து உங்களை வந்து கிராஸ் பண்ணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு, அவ்வளோ ஹைவேல போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ மெதுவாக ஒரு வெஹிக்கிள் வந்து மெதுவாக மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ரெண்டும் டச் ஆச்சுன்னா பெரிய அடி விழுகும். ஆனால் நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ஒரு மூவ் ஆகிற மாதிரி தோணும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். இதுவே
அந்த ஆப்போசிட் லேண்டில் பார்த்துருப்பீங்களா, இன்னொரு வெஹிக்கிள் ஆப்போசிட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு இன்னொரு ட்ராக்ல, அதில் ஒரு சைக்கிளில் ஒரு தாத்தா மெதுவாக போயிட்டுருப்பார். ஆனால் நம்ம பஸ்ஸில் போகிறப்ப அவர் ஏதோ சல்லு சல்லுன்னு போகிற மாதிரி தோணும் நமக்கு. அவர் போகிறது என்னமோ ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நமக்கு தோன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோணும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மீனிங் என்னென்னா, ரெண்டு வெஹிக்கிள் ஓகேங்களா, ரெண்டு வெஹிக்கிள் வந்து சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றது, அதாவது நார்மல் ரிலேட்டிவ்ன்ற வார்த்தை தான், ஏதோ கொஞ்சம் இதாக இருந்தால் இதை கூட கன்சிடர் பண்ணிக்காதீங்க, தேவை கிடையாது. ஸ்பீடை வந்து நம்ம எப்படி நினச்சிப்போம் அப்படின்னா, ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது நீங்கள் போகிற பஸ்ஸோட ஸ்பீடு 40 கிலோமீட்டர் பெர் ஹார், பக்கத்தில் போகிற லாரியோட ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹார்னா, உங்களுக்கு அது மெதுவாக போகிற மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படி ஆயிருக்குன்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹாரில் அந்த லாரி ட்ராவல் ஆகி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த 5 கிலோமீட்டர்ன்றது எதை சுற்றி சொல்கிறேன்னா, ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, டிஃப்ரென்ஸ்ப்பா, பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா, ஓகேங்களா, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா, ரெண்டோட ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது நீங்கள் போகிற பஸ்ஸோட ஸ்பீடு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் பெர் ஹாரு, நான் சொன்னேன் அந்த தாத்தா அவரோட ஸ்பீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெர் ஹாராக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ 45 கிலோமீட்டரில் தாத்தாவாக போகிற மாதிரி தோணும் அப்படின்றது தான் இந்த இது. புரியுதுங்களா கான்செப்ட்? ஸோ இந்த விஷயத்த உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்குறப்போ எப்படி அப்படின்றத ஒரு சின்ன ப்ராப்ளமோட பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் ட்ரெயினில் நிறைய யூஸ் ஆகும்ப்பா. 2 ட்ரெயின்ஸ் ட்ராவல் இந்த சேம் டைரக்ஷன், 2 ட்ரெயின் ட்ராவலிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், அவங்களாவே டைரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். இதை டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் காமனாக எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ இந்த ப்ராப்ளமில் பாருங்களேன், பி வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போவார், அவரோட ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 5 ஹார்ஸ் வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு, 5 மணி நேரம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணிருக்கணும், அவர் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போகிறவர் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா 30 கிலோமீட்டர் இது வரைக்கும் போயிருப்பார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 30 கிலோமீட்டரை போயிருப்பார் ஓகே. பி இப்போ இங்கே இருக்கார். அடுத்து க்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா, க்யூ வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனிஷியலாக இருந்து சேம் டைரக்ஷனில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் சேம் டைரக்ஷன் சொல்கிறானா, அப்போது நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் மைண்டில் வந்துருக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தனா, 8 கிலோமீட்டர் பெர் ஹாரில் இவர் வந்து இது பண்ணுறாரு, இவர் 6 கிலோமீட்டர் பெர் ஹாரில். எவ்வளவு தூரத்தில் க்யூ வந்து பியை பிடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு விஷயம் பேசிக் லாஜிக் என்னென்னா, க்யூ வந்து பியை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பியோட ஸ்பீடை விட க்யூ ஃபாஸ்ட்டாக போயாகணும் அப்படி தானே. ஸோ இங்கே கரெக்டாக ஃபாஸ்ட்டாக தானே போகிறாரு, அப்போ கண்டிப்பாக அவர் பிடிச்சிருப்பார். இந்த பேசிக் முதல் தெரிஞ்சிருக்கணும். இவர் 2 கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக போவார், இவர் 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போனார்னா இவர் 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் போவார். அப்போது இவரை விட இவர் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு. அந்த 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரான்றத நான் எப்படி சொல்கிறேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ சேம் டைரக்ஷனாக ரெண்டும் மைனஸ்னு வருதா, இதைத்தான் நம்ம அந்த முன்னாடி பார்த்தா அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்டில் பார்த்தோம். ஸோ சேம் டிஸ்டன்ஸ்னால இவர் 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறாரு. அப்போ இந்த 30 கிலோமீட்டர் இவர் கவர் பண்ணணும் அப்படின்னா 15 மணி நேரம் ஆகுமா, புரியுதுங்களா. 2 மணி நேரம் அவர் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறாரு 1 மணி நேரத்தில். அப்போ இந்த 30 கிலோமீட்டர் அவர் வந்து பிடிக்கணும்னா 15 மணி நேரம் ஆகும். அப்போது இவர் 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணார்னா இந்த பியை வந்து கேட்ச் பண்ணிடுவார் அப்படின்றதா மீனிங்கு. பியும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு, இவரும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு, அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இல்லை பி அந்த இடத்துல போய் நின்றுட்டாருன்னு வைங்களேன், நம்ம டைரெக்டாக 8 கிலோமீட்டரே கணக்கில் எடுத்துருப்போம், வேறு எதையும் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவரும் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றனால நம்ம இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு 15 கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கானா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், சாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் தெரியுது க்யூ 8 கிலோமீட்டர் பெர் ஹாரில் ட்ராவல் பண்ணுவார், அதாவது அவரோட ஸ்பீடு கையில் இருக்குது, 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15 × 8 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா, 120 கிலோமீட்டர் வந்து அவர் ட்ராவல் பண்ணி அவர் பிடிச்சிருப்பார். ஸோ அந்த 30 கிலோமீட்டர் வந்து அவர் தாண்டினால அவரை பிடிக்கிறதுக்கு 120 கிலோமீட்டர் ஆயிருக்கு அப்படின்றதான் அதோட மீனிங், புரியுதுங்களா. ஸோ இப்படி கொஞ்சம் பேசிக்கை வந்து கிளியராக யூஸ் பண்ண பழகுங்க. அண்டு ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதை நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோடு நான் சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.